ஹலோ, வெல்கம் பேக் டு கோபி அம்மா. ஸோ பைக் வாங்கிட்டோம், அதை நேற்று வீடியோ போட்டிருந்த பார்த்துருப்பீங்க. அம்மாவுக்கு தெரியாது, இப்போ தான் வந்து இறங்கியிருக்கேன். அம்மா உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு எப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாமா. மா மா தெரியாது, எதுவுமே சொல்லாமல் தான் போயிருக்கிறேன். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதுக்கிட்ட கூப்பிடுறேன். இது என்னடா பைக்கு? யார் பைக்குடா? உன் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கா? விடுபட்டு போயிட்டாங்களா? நாளைக்கு வந்து எடுத்துட்டு போகிறேன். சரி, ஆமாம், நான் காணிலேருந்து பார்க்குற காணா காலங்காத்தால் எங்கே போனேன்? நாங்கள் போன தீவனம் வச்சுட்டேன், பார்த்தா தீவனம் வச்சுட்டேன். நான் உள்ளேயும் பார்த்தா காணா ஃபோன் பண்ணால் எடுக்கல. எங்கே தான் போனேன் காலங்காத்தாலா? அது இந்த பைக்கில் பைக் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். பைக் வாங்க பைக் வாங்க கோபியோட தான் போய் பவானி தாண்டி போய் பைக் வாங்கி தந்தோம். பவானி தாண்டி ரொம்ப சர்ப்ரைஸா தான் சொல்லலாம். போய் பார்க்கலாம், வாங்குற ஐடியா இல்ல, போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா சாப்பிடலாம். கொஞ்சம் தள்ளி வா, ஏதாவது ஒரு அவுட்டர்ல கடையை நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு போனேன். டேஸ்ட் சைட்ல போனா என்ன சொல்ற, அவ்வளோ டேஸ்ட். நான் எவ்வளவு புரோட்டா சாப்பிடுவேன்? நீ என்ன ஒண்ணு சாப்பிடுவேன், ரெண்டு சாப்பிடுவேன். அதை வச்சு ரெண்டு சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். மூணு புரோட்டா ஒரு ஆம்லெட் அவ்வளவு நானே அதிகம். ஆமா, அது போக அந்த கோபியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு லிமிட்டா தான் சாப்பிடுறாங்க. அவ்வளவு குழம்புக்கும் ஜாம்பா இருக்கும்னே இட்லி சாப்பாடு ஒண்ணு நல்லா சூப்பரா சாப்பிட்டோம். சரி, அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன மாடல், எத்தனை வருஷத்து இது பைக்? நல்லா சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. தயவு செய்து அமைதியா, பைக் சூப்பரா இருக்குன்னு. ஏற்கனவே வயிறு எரிஞ்சு சாவேன். ஏற்கனவே ஒண்ணுமே இல்லைங்க எங்ககிட்ட. ஏன் இதுக்கே வயிறு? காரு, அதாவது நான் உழைச்சி சம்பாதிச்சது அதெல்லாம் நான் அதாவது தொடர்ந்து வீடியோ பார்த்தாதான் புரியும். எங்கேயா ஒன்று பார்த்துட்டு நான் தொடர்ந்து சம்பாதிச்சது அப்பா அம்மா மெடிக்கலுக்கே போயிடுச்சு. நான் சம்பாதிச்ச காசு இந்த யூடியூப்ல சம்பாதிச்ச காரு, அப்புறம் நான் வாங்கின பைக்கு, இது எல்லாம் தான் இப்ப வித்து தான் இந்த வீடு வந்து வீட்டுல இருக்கு. இதுக்கே ஒண்ணுமே இல்ல எங்கிட்ட, இதுக்கே வயிறு எறிதான். நீ தான் சூப்பரா வயிறு எரிஞ்சே நம்மள ஒண்ணுமே இல்ல முடிச்சு கட்டிடுவாங்க. அவன் கோடி கோடியா அவனை எல்லாம் விட்டுருங்க. நம்ம ஒண்ணு இல்லாதால பார்த்து வயிறு எறியுது. என்ன பண்றது? என்ன இல்லதான், என்ன பண்றது? அப்புறம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சு சந்தைக்கு போய், அது இல்லாமயே மேனேஜ் பண்ணிட்டோம். சரி, வேற வழி இல்லையேன்னு யோசிச்சேன். டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த கிரெடிட் கார்டு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது வாங்கி சும்மா தான் கிடக்குது. அந்த கிரெடிட் கார்டை வந்து இஎம்ஐயா போட்டு பண்ணிடலான்ட்டு யோசிச்சு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் கட்டுற மாதிரி. ஓ, நம்ம அந்த வாஷிங் மெஷின் கட்டி அந்த மாதிரி வந்து. ஓ, அப்படி கட்டிட்டா பரவாயில்ல. சரி, எப்படியோ நீ குடுக்கற தம்மா தூண்டு காசுக்கு அவ்வளவுதான் வரும். நீ ஒரு 20,000-30,000 மேல போட்டா 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள வாங்கலாம். நம்ம குடுக்கற தம்மா தூண்டு காசுக்கு ஏதோ ஒரு வண்டி நம்மளுக்கு வேணும். இங்க இந்த கோபிக்குள்ளதான சுத்து போவாங்க, இங்கயும் போக போறது இல்ல. இவங்க வண்டி பார்த்தேன்னா சும்மா எப்பளவு இருக்குங்க.
வண்டியே தலையிலேயே நீங்க வண்டி வச்சுங்க என்ன மாடல் வண்டி நல்லா இருக்கு, ஓட்டுறது நல்லா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முயற்சியா இருக்கணும் இருக்கிற நாங்க ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீங்க வந்து வயிறு எறியுறது இந்த இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க ஆல்ரெடி ரொம்ப இதுலதான் இருக்கோம். ஆனா ஃபேமிலியே சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. நாங்க இல்லைன்னா இருக்கிற வச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிற வச்சு சந்தோஷப்படுவோம். இது நீ இன்னும் கீழா இருக்க வேண்டாம். நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லி யாரு மேலேயும் பொறாம படாதீங்க, யாரையும் வயிற்றுச்சல் படாதீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி போடாதுங்க. சரி ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, எப்போ போல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. சரி, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை.